வெல்கம் டு டிஎஸ்கே டெக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்பளம் எப்படி பொரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பளத்தை வந்து நம்ம எடுத்து பொரிக்கும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் காயாமல் போட்டால் அப்பளம் பொரியாது. எண்ணெய் அதிகமாக காய்ஞ்சால் அப்பளம் கருகிரும். கரெக்டாக எண்ணெயை காய வச்சு கரெக்டாக பொரித்து எடுக்கணும். அதுவும் அப்பளம் போடும்போது சுருண்டுறோம். அந்த சுருடாமல் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தட்டி வச்சு எண்ணெய் காய வச்சிட்ருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப அதிகமாக காய விடக்கூடாது, காயாமையும் போடக்கூடாது. அப்பளத்தை உள்ளே வச்சு பார்த்தோம்னா பாருங்கள், அப்பளம் வச்சு பார்க்குறேன். வச்சு பார்க்கும்போது அப்பளம் வந்து பொரியுது. இந்த மாதிரி பொரியும்போது கரெக்டான பதனமும் அப்பளத்தை உள்ளே போட்டு கரண்டி வச்சு அழுத்தணும். ரெண்டு அப்பளம் போட்டிருக்கேன், ரெண்டும் ஒன்றா போட்டு பொரிக்கலாம். அப்பளத்தை வச்சு நல்லா அழுத்தி ரெண்டு கரண்டி யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும். இப்போ ரெண்டு அப்பளம் ஒன்றா போட்டு அப்படியே பொரித்து எடுத்துட்டேன் வெளியில். இவ்வளோ தான் அப்பளம் பொரிக்கிறது. இப்போ பாதி அப்பளம், பாதியை ரெண்டாக கட் பண்ணி அதையும் போட்டு அப்பளம் போட்டு கரண்டியாக வச்சு இப்படி அழுத்தி விடணும். இல்லைன்னா அப்பளம் சுருண்டு வந்துடும். அப்படியே விட்டாலும் கரண்டியும் கருகிடும். ஒரு பக்கம் போட்டோன்னே பொரிஞ்சிடும். திருப்பி எடுத்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்படி தான் அப்பளம் பொரிக்கணும். பொரிச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.